ஆகுது அண்ட் வீடியோ பார்த்துருப்பீங்க, ரோட் கிராசிங் வீடியோ. அதில் ஒரு சின்ன விஷயம் சொல்லணும்னு தான் ஆசைப்பட்டேன். வீடியோ ஷூட் பண்ணிட்டே தான் ரோட் கிராஸ் பண்ணேன் அண்ட் ஃபஸ்ட் ரோட் கிராஸ் பண்ணிட்டேன் அண்ட் செகண்ட் ரோட் கிராஸ் பண்ணுறதுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். நிறைய கார்ஸ் போயிட்டே தான் இருந்துச்சு. சடனாக ஒரு கார் வந்துச்சு, நின்றுச்சு. அதில் ஒருத்தங்க என்னை போ சொல்லிட்டு தென் அவங்க போனாங்க. ஓகே, அவங்க சும்மா நின்றுட்டு என்னை போக சொன்னாங்க அப்படின்னு நினச்சேன். அண்ட் செகண்ட் டைம் தேர்ட் டைம் வேறு பர்பஸ்க்காக வெளில போகும்போது கிராசிங்காக வெயிட் பண்ணேன். ஸோ நான் வெயிட் பண்ணுறேன், தென் ஒரு கார் வந்து நிற்கிறாங்க, இல்லை முன்னாடியே ஸ்லோ டவுன் பண்ணிடுறாங்க. ஸ்லோ டவுன் பண்ணிட்டு நான் போனதுக்கப்புறம் அப்புறம் தான் அவங்க காரை மூவ் பண்ணுறாங்க. ஸோ இது ஒரு ஒரு 4-5 times பார்த்துட்டேன் இந்த மாதிரி தான் பண்ணுறாங்க. போய் கிராசிங்கில் நம்ம வெயிட் பண்ணோம்னா நம்மளை போக சொல்லிட்டு, போக சொல்கிறது மீன்ஸ் அவங்க நம்மளை போக சொல்லலை, அவங்க நமக்கு டைம் கொடுக்குறாங்க வெயிட் பண்ணி. அவங்க வெயிட் பண்ணி நம்மளை நம்ம போனதுக்கப்புறம் தான் அவங்க போகிறாங்க. ஸோ இது சம் ரூல்ஸ் இருக்குதுன்னு நினைக்கிறேன் இங்கே துபாயில். ஃபஸ்ட்டு இந்த வாக்கிங் நடந்து போகிறவங்கள ஃபஸ்ட்டு க்ராஸ் பண்ண வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் அந்த கார் போகணும் அப்படின்ற மாதிரி சம் ரூல்ஸ் இருக்குதுன்னு நினைக்கிறேன், எனக்கு சரியாக தெரில. ஏன்னா எல்லா டிரைவர்ஸுமே அந்த மாதிரி தான் பிஹேவ் பண்ணுறாங்க. அதான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி, இன்கேஸ் நான் கிராசிங்கில் நிற்கிறேன் அப்படின்னா காரை ஸ்லோ டவுன் பண்ணிடுறாங்க, இந்த மாதிரி தான் பண்ணுறாங்க. ஸோ என்னோடய 4th vlog இது. ஸோ இன்றைக்கி நான் ஃப்ரீயாக தான் இருக்கேன், சும்மா சுற்றிட்டு தான் இருக்கேன். இனிமேல் தான் நான் வந்து ஜாப் தேட ஆரம்பிக்கணும், போக போக தான் அப்படியே ஸ்டெப் எடுக்கணும். இன்றைக்கே நான் இன்னும் எதுவும் ப்ராசஸ் பண்ணலை. ஸோ இதுக்கப்புறம் நான் ஜாப் தேட ஆரம்பித்தேன் அப்படின்னா எந்தளவுக்கு டைட் ஷெடியூல் போகும்னு தெரில. ஸோ அது பார்க்கணும். டைம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வ்ளாக் பண்ணுவோம். நன்றி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அந்த ரோட் கிராசிங் பற்றி சொன்னால அந்த இதுதான் பார்க்குறீங்க. ஸோ இங்கே சிக்னல்ஸ் எதுவுமே கிடையாது, அட் த சேம் டைம் கார்ஸ் எதுவுமே பாருங்கள். அங்கே ஃபேமிலி ரெண்டு பேர் வந்துட்டுருக்காங்க. ஸோ அவங்க வந்ததுக்கப்புறம் போனதுக்கப்புறம்தான் மூவ் பண்ணுறாங்க. ஸோ வெயிட் பண்ணி மூவ் பண்ணிட்டு தான் போகிறாங்க. பாருங்கள்.